ஓம் சாந்தி. மிகவும் நாஜுக்கான நேரம் வந்துட்டே இருக்கு. அதனால் சிவனுடன் நம்ம எல்லாருமே யோகா பண்ணிகிட்டே வந்துட்ருக்கோம். இன்னமும் அதிகமாக நம்முடைய யோகத்தை ஆழமாக்கிக்கணும், நிரந்தரமாக ஆக்குவதற்கான அவசியம் இருக்குது. அது நமக்கும் பாதுகாப்பு கொடுக்கும், உலகத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கும். அது ரொம்ப அவசியம். நமக்கும் தெரியும், பாபா தன்னுடைய முரளிகளில் தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு வரக்கூடிய நேரத்தில் ஸ்தித்தி எப்படி இருக்கும் அப்படின்னு. நாலாப்புறத்தில் எப்படி வந்து கூக்குரல் வந்து இருக்கும், பூகம்பம் ஏற்படும், விநாசத்தினுடைய ஜுவாலைகள் வெடிக்கும், இது எல்லா விஷயமும் நடக்கும். அப்போ அந்த நேரத்தில் கூட நம்ம உறுதியாக ஆடாமல் அசையாதவராக இருந்து பாஸ்வேத் ஆனர் ஆகணும். இதுதான் நம்ம எல்லாருடைய லட்சியம். பாபா சமமாக ஆகி முழு உலகத்தையும் முன்னேற்ற வைக்கணும், இதுதான் நம்மளுடைய கடமை. உலகத்தில் யார் வந்து இல்லாமல் துக்கத்தில் அசாந்தியில் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் நம்ம மேலே டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ நமக்கும் விருப்பம் இருக்குது, நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும், முக்தி ஜீவன் முக்தியை தானமாக அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ இந்த மகான் கடமையை நிறைவேற்றுறதுக்காக ஒரு சைடில் நம்ம சுயத்தினுடைய ஸ்தித்தியும் உயர்ந்ததாக இருக்கணும். கூட கூடவே வருங்காலத்தில் இன்னும் என்ன நடக்க போகுது அதற்காக ரொம்ப நல்ல முறையில் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு நம்ம அதை ஃபேஸ் பண்ணோம். கூடவே என்ன நடக்குது அப்படிங்கிற ஞானமும் அவசியம். ஏன்னா என்ன நடக்குமோ அதனுடைய ஞானம் முழுமையாக இருக்கிறப்ப ப்ரீ ப்ரிப்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். சம்பூர்ண ஞானம் அதை பற்றி இருக்கிறப்ப நம்ம கவலையற்றவர்களாக இருந்து சாட்சியாக இருந்து கவலை இல்லாமல் தன்னுடைய கடமையை நம்மால் நிறைவேற்ற முடியும். இதுதான் ரீசன். இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுனுடைய ஒரு விஷயங்களுடைய தெளிவு மற்றும் அந்த விஷயங்களை பற்றின இந்த எபிசோட் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ லாஸ்ட் டைமும் நீங்கள் எல்லாம் க்வெஸ்சன் அனுப்பியிருக்கீங்க, இப்போயும் வந்து அனுப்பியிருக்கீங்க. சரி வாங்க, இந்த எபிசோடில் நம்ம வெல்கம் பண்ணுறோம் பிரதர் சூரஜ் பாய் அவர்களை. ரொம்ப ரொம்ப வெல்கம் பிரதர். பிரதர், இப்போ எல்லாத்த விட ஒரு பெரிய விஷயம் வருது. குல்சார் தாதிஜி வந்து போனதுக்கப்புறமா நிறையா பிராமண ஆத்மாக்கள் வந்து போயிட்டே இருக்காங்க. உலகத்தில் அந்த மாதிரி ஒரு நிலை பார்க்குறோம், நிறைய பேர் இப்போ போயிட்டே இருக்காங்க. ஸோ முதல் கேள்வி என்னென்னா, பிரதர் சிஸ்டர் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேள்வி இது, தாதி குல்சார்ஜி வந்து போயிட்டு முக்தி தாமத்தினுடைய கதவை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்களே, இப்போ எல்லோரும் போகிறாங்க. முக்தி தாமத்தினுடைய கேட் இது வரைக்கும் ஓப்பன் ஆகலை, எனக்கு அதற்கான நேரம் இது வரைக்கும் வரல. எப்போ கடைசியில் ஆத்மா மேலேந்து கீழே இறங்குறாங்களோ அப்போ ஃபஸ்ட் ஆத்மா கீழேந்து மேலே போவாங்க. அதாவது கேட்டை திறக்கக்கூடியவர் பிரம்மா பாபாவாக தான் இருப்பார். ஆனால் இப்போ யார் நிறைய ஆத்மாக்கள் வந்து போகிறாங்களோ இவங்களது கூட ரொம்ப நல்ல பாட்டு இருக்கும். பிராமணர்கள்லேருந்தும் போகிறாங்க, அவங்க கூட அட்வான்ஸ் பார்ட்டியில் விதவிதமான பாட் ப்ளே பண்ணுவாங்க. உலகத்துலேருந்து யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க கூட போகணும் அப்படின்ட்டுருக்கோம். அவங்க அவங்கவுங்களோட பாட் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பரந்தாமத்தினுடைய கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கான டைம் வரல. பிரதர் பாபா வந்து சொல்லியிருக்கார், எப்படி உலகத்தில் வந்து ஐயோ ஐயோங்கிற கூக்குரல் இட்டு எல்லாரும் உடலை விடுவாங்களோ, நீங்கள் குழந்தைகள் உட்காந்துட்டே சிறு சந்தோஷமாக உடலை விடுவீங்கன்னு. ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு என்ன தெரியுது சீன்னா, டீச்சர்ஸ் இருக்காங்க, பிராமண ஆத்மாக்கள் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்தில் வழியில் வந்து உடலை விடுறாங்க. பாபா சொல்கிறார், என்னுடைய கண்களில் உட்கார வச்சு குஷி குஷியோடு நான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்கிறார் பாபா. கண்களில் உட்காந்து யார் போவாங்கன்னா, யார் தன்னுடைய கண்களில் பாபாவை உள்ளடக்கியிருக்காங்களோ அவங்க தான். ஒவ்வொரு விஷய ஒவ்வொருத்தருக்குமே வந்து தன்னுடைய வாழ்க்கையில் முயற்சி இருக்கும். அவங்கவுங்களுடைய முயற்சி வந்து அவங்களுக்கு தெரியும், கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியும். சுய விருப்பத்தோடு வந்து யார் தேகத்தை விடுவாங்கன்னா, யார் நல்ல யோகி அவங்க தான். அவங்க திருப்தியான ஆத்மாவாக இருப்பாங்க. முழுமையாக பாபாட்டந்து எல்லாத்தையும் நான் அடைஞ்சிட்டேன், மற்றபடி
என்ன சன்ஸ்கார் வந்து சுவாவம் இருந்துச்சோ, எவ்வளோ பாவம் வந்து இருக்கோ, அதற்கேற்றவாறு சில கஷ்டம் வந்து சில பேருக்கு ஏற்படுது. ஸோ இது அவங்கவுங்களோட முயற்சிக்கு ஏற்றாற் போல தான் இருக்கும். நிறையா கேள்விகள் இதை பேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி அலை இப்போ ஓடிட்டுருக்கு. பாபா வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து பாதுகாப்பார்னு சொல்கிறார். இல்லை, என்னுடைய குழந்தைகள் வந்து பூனையினுடைய நகங்கள் போல் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பேன்னு சொல்கிறார். அப்போ இந்த டைமில் பாபா ப்ரொடெக்ஷன் கொடுக்கல என்ன, பாபா பாதுகாப்பு கொடுக்குறார் அப்படின்னா அதனுடைய மீனிங் வந்து மரணம் ஏற்படாது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா உலகத்தில் என்னெல்லாம் சக்கரம் ஓடிட்டுருக்கோ அதில் அநேக ஆத்மாக்கள் வரதான் செய்வாங்க. பாதுகாப்பு கொடுக்குறார் அப்படின்னா அதனுடைய மீனிங் என்னென்னா மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்படுதுன்னு வைங்க, ரொம்ப துர்கத்தியினுடைய ஒரு நிலை ஏற்படுது, அங்கேருந்து பாபா வந்து காப்பாற்றிடுறார். மிகப்பெரிய வந்து ஒரு வெள்ளம் ஏற்படுது, அங்கேருந்து பாபா காப்பாற்றிடுறார். காப்பாற்றுறதுலேயும் ரெண்டு விஷயம் இருக்குது, ரொம்ப ஈஸியாக அவங்க உடலை விடுவாங்க, இல்லை அவங்க வந்து பாதுகாப்பான இடத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் பாபாவுடைய பாதுகாப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, யார் வந்து தன்னை சுயத்தையில் வந்து தூய்மையை பாதுகாத்திருக்காங்களோ, யார் மரியாதைகளை வந்து காப்பாற்றிருக்காங்களோ, யார் பகவானுடைய யக்ஞத்தை வந்து பாதுகாத்திருக்காங்களோ, ஏதாவது யக்ஞத்தில் ஏதோ ஒரு தடை போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க பாபாவுடைய பார்வையிலேருந்து தூரமாக ஆயிடுவாங்க. அப்போ நிறைய ரகசியம் இருக்குது இதுக்கு பின்னால். நம்மளுடைய ஸ்தித்தி என்னவா இருக்குது, நம்மளுடைய தூய்மை என்ன, நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த விஷயத்தை. உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷம் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு சமம். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம் வந்து மிகவும் மகான். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நிறைய பெரிய காரியங்களை செய்ய முடியும். எத்தனை பேருக்கு இந்த விஷயத்தின் மீது கவனம் இருக்குது? சில பேர் தன்னுடைய நேரத்தை மணிக்கணக்காக அப்படியே வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ யார் இந்த மரியாதைகள் படி வந்து நடக்கிறது இல்லையோ, பாபா தேவையான நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். யார் வந்து பகவான் சொன்னதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களோ உடனே அதற்கான உதவி கிடச்சிடுது. இது அவங்கவுங்களுடைய முயற்சியினுடைய விஷயம். சில ஆத்மக்கள் ஈஸியாக போயிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் கஷ்டம் அனுபவிச்சுட்டு போவாங்க. ரொம்ப நல்ல நல்ல பேரை நம்ம பார்க்குறோம், ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சுட்டு போகிறத பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி கள்ளம் கபடம் இல்லாத மாதாஸ் பார்த்துருக்காங்க. 18 ஜனவரிக்கான ஒரு நாள் ஸ்டேஜில் உட்காந்து யோகா பண்ணிகிட்டே இருக்காங்க, அப்படியே போயிட்டாங்க. அப்போ இதெல்லாம் எல்லாருடைய ஒரு விளையாட்டு நடக்குது. எல்லாருடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்தித்தி எப்படி இருக்குது, இதில் சின்னவங்க பெரியவங்களோட விஷயம் இல்லை. இதில் இந்த மாதிரி கிடையாது, 50 வருஷமாக இவங்க இருக்காங்க, இவங்க ரொம்ப கொஞ்சம் வருஷமாக ஞாபகத்தில் இருக்காங்க. இதில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்தித்தி, பரமாத்மாவோட இருக்கக்கூடிய டைரக்ட் கனெக்ஷன், அவர் மீது இருக்கக்கூடிய அன்பு, மற்றும் அவர் பொருட்டு எவ்வளோ சுத்தமாக இருக்குது உள்ளம். ஸோ இது எல்லாத்தையும் மீது டிபெண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு மாதாஜின்னு சொல்கிறப்ப நம்மளுடைய ராஜசேகர் பிரதர் கீழே இருக்காரு. அவங்களுடைய அம்மா கூட இப்படி தான் சரீரம் விட்டாங்க, நைட்டு தூங்கிட்டாங்க, காலையில் மேலே போயிட்டாங்க. இப்போ பாபாட்ட சொல்கிறாங்க, பாபா இன்னைக்கு முற்றிலும் ஒயிட் ஒயிட்டாக தெரியுறீங்களே பாபா, ரொம்ப நல்லாயிருக்கு, இவ்வளோ நல்ல யோகா எனக்கு எப்பயுமே அமிர்த வேலை நடந்ததே இல்லைன்னு. அப்போ பாபா சொல்கிறார், நீ என்கிட்ட வந்து சேர்ந்துட்ட அப்படின்றார். எவ்வளோ அழகான அனுபவம் பாருங்கள். ஸோ இதுதான் ஸ்துத்திங்கிறது. பிரதர், இன்னொரு விஷயம் வந்து வந்திருக்கு. நீங்கள் சொல்கிற விஷயம், லாஸ்ட் இயர் இந்த கோவிடினுடைய பேண்டமிக் வந்தப்போ இந்த வெஜிடேரியனாக யார் இருக்காங்க, யார் வந்து பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ, அப்போ அவங்களுடைய இம்யூனிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்க இதுலேருந்து பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு. ஆனால் இப்போ வந்து யார் வந்து பாபாவுடைய குழந்தைகள் பிரம்மச்சரியத்தில் இருக்காங்க, வெஜிடேரியனாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி நிலை ஏற்படுது? அப்போ இந்த இம்யூனிட்டி எப்படி பாருங்கள், இம்யூனிட்டியோட விஷயம் இதை மட்டும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. மேபி அவங்களுடைய உடலில் வேறு ஏதாவது சில நோய்கள் இருக்கலாம், அந்த நோய் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த கோவிட் வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அவங்களுடைய லங்ஸ் வீக்காக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஃபீவர் வந்து அதிகமாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு பலவீனம் உடலில் முதல்ல இருந்தே கூட இருந்துட்டு இருந்திருக்கலாம். அப்போ இந்த தூய்மை மற்றும் வெஜிடேரியன் ஃபுட்டினுடைய மட்டும் வேஸ்ட், அது மட்டும் வந்து முழுமையான முறையில் இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. கர்மங்களுடைய ஒரு விளையாட்டு கூட இருக்குது. அவங்களுடைய உடல் எப்படி இருக்குது, சில பேர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், நாங்கள் இந்த மாதிரி கூட பார்க்க முடியுது. சில பேர் ரொம்ப வந்து வயசானவங்க இருக்காங்க, கொஞ்சம் நோயும் இருக்குது, அவங்க சொல்கிறாங்க சிவபாவை எங்களை கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு. அவங்க மேலே கோவிடோட எந்த தாக்கமும் ஏற்படுறதில்லை. சில பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, அவங்க போகணுன்னு நினைக்கிறது இல்லை, ஆனால் கோவிட்ல போயிடுறாங்க. ஸோ வெறும் தூய்மை மற்றும் வெஜிடேரியன் ஃபுட் மேலே மட்டும் டிபெண்ட் கிடையாது. மேபி எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இல்லை வேலை பண்ணுதுன்னு தெரியல. பாருங்கள், கர்மங்களுடைய விளையாட்டு கூட நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அது கூட இருக்கும். பிரதர், மேபி நம்மளுடைய பிராமணர்கள் போகிறாங்க, அப்போ அவங்களுடைய பெரிய டெஸ்ட் பேப்பர் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஏற்படுது. அவங்க எப்படி இந்த மாதிரி நேரத்தில் இந்த ஒரு சிச்சுவேஷனை தாண்டது? பாபா சொல்கிற, நீங்கள் பிராமணர்கள் முழு உலகத்துக்கு சுகம் அமைதியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்ப பிராமணர்கள் நம்ம இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிறோம்னா பிறகு எப்படி உலகத்துக்கு வந்து நம்ம சக்காஜ் கொடுக்கறது? முற்றிலும் நம்ம டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஏன்னா மரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடலை வந்து எடுத்து போடக்கூடிய ஒரு விஷயம்தான். யார் வந்து சரண்டராக இருக்காங்களோ அவங்களுடைய கனெக்ஷன் ஃபேமிலியோடு இந்த மாதிரி உண்மையில் இருக்கக்கூடியது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய துக்கத்தினால ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. யாருக்கு வந்து மோகம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வருது. அதனால் போகக்கூடியவங்க கூட ரொம்ப வந்து ரிலாக்ஸ்டாக குட் பை பண்ணிக்கணும். அவங்க ரொம்ப நல்ல முறையில் வந்து செயல்கள் வந்து செஞ்சுருக்காங்க, புண்ணிய காரியங்கள் பண்ணியிருக்காங்க, பகவானுடைய காரியத்தில் யோக்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப அதிகமாக யோசிக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. மற்றும் சுபாவோ கூட இப்போ ரொம்ப வந்து ஆத்மாக்கள் வந்து தேவையாக இருக்குது. இந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். தூய்மையான ஆத்மாக்கள் பாபாவுக்கு தேவையா இருக்கு வருங்கால காரியத்திற்காக. உலகத்துல இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஃபியூச்சர் ஒர்க்குக்கு ரொம்ப நல்ல காரியங்கள், நல்ல ஆத்மாக்கள் தேவையா இருக்கு. பாபா சொல்றாரு யோகி ஆத்மாக்கள் அவ்வளவு சீக்கிரம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா சில பேருடைய பாட்டு இந்த மாதிரி இருக்கு, இன்னும் முன்னால போய் இன்னும் மகான் காரியங்களை செய்யணும். அதனால நம்ம நம்மளுடைய ஸ்திதிய எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லயும் அழகானதாக ஆக்கிதான் வச்சுக்கணும். சிச்சுவேஷன்ஸ் இன்னும் அதிகமாக வந்து சீர்குலையும் அந்த மாதிரி தான் தெரியுது. இப்போ செகண்ட் வந்திருக்கு, தேர்ட் ஃபோர்த் வந்துட்டே இருக்கு, அஞ்சாறாவது வரும். அப்போ ஸ்திதி வந்து இந்த மாதிரி இருக்கலாம். பாருங்க, கவர்மெண்ட் கூட அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, ஆனாலும் அதால் சம்பால் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ கணக்கில் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க கோவிட்ல. அப்போ சாதனங்களும் நிறைய அதிகமாயிடுச்சு, ஆனாலும் அவங்களால என்ன செய்ய முடியும்? அப்போ மரணம் நிறைய ஏற்பட்டுட்டே இருக்கு. அப்போ அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எந்தளவுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் அந்தளவுக்கு உறுதியாக ஆடாம அசையாதவர்களாக இருப்போம். ஒரு விஷயம் வந்து நம்பிக்கையினுடைய ஒரு பரீட்சை வந்து இருக்குது. பிராமணர்களுக்கு இதில் பார்க்கறதுக்கு இப்போ தெரியுது அந்த மாதிரி ஒரு நோய் எங்களுக்கு ஏன் வருது. பாபா வந்து சொல்கிறார் அவர் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார். அந்த மாதிரி நேரத்துலையாவது பாபா நம்மளை காப்பாற்றணும். கம்சே கம் கோவிட்லேருந்தாவது பாபா வந்து நம்மளை காப்பாற்றி பிராமணர்கள் போகக்கூடாது இல்லையா? அதுக்கு ரிலேட்டடாக நிறைய குழந்தைகள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு லைட் ஒரு குழப்பம் வருது. இது லைட்டான குழப்பம் அல்ல, இது பெரிய ஒரு விஷயம். நம்பிக்கையினுடைய விஷயத்தில் பெரிய டெஸ்ட் பேப்பர் இப்போ வருது. இதன் மூலமா சில பேர் முழுமையா நம்பிக்கை வந்து கட் ஆயிடுது. ஏன் இந்த மாதிரி வந்து நடக்குது? என்னுடைய கணவன் போயிட்டார், என்னுடைய ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. ஆனா நம்ம இதை வந்து மறந்துடக்கூடாது. இப்ப இன்னும் நிறைய நடக்க போகுது. பாபா பாதுகாவலர் தான், பாபா உதவியாளர் தான். இதனுடைய அர்த்தம் இது வந்து கிடையாது, நம்ம போகவே மாட்டோம், இந்த உலகமே காலியாக போகுது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொல்லுவாங்க இல்லையா, இப்படி ராமர் போயிட்டார், ராவணன் போயிட்டாரு, முழு குடும்பமே போயிடுச்சு அப்படின்னு. அப்ப இந்த முழு குடும்பம் கூட இப்ப வந்து போகும். நம்ம நம்மளுடைய ஆத்மீக நிலையில வந்து இப்ப நிலைச்சு நிக்கணும். எல்லாருமே ஆத்மாக்கள் தானே, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பார்ட் இருக்கு. மற்றும் பாபா வேற ரூபத்துல அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரா இருக்கலாம். அந்த நேரத்துல ரொம்ப அதிகமான துக்கம் வலி ஏற்பட வேண்டியதா இருக்கலாம். ஆனா பாபா ரொம்ப சீக்கிரமா அவங்களை கூப்பிட்டுட்டார். வெளியில வந்து கோவிட்ல என்ன துக்கம் வலி இருக்கோ அதை நமக்கு வெளியில பாக்குறதுக்கு வந்து தெரியுது. அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு, பாபாவுடைய எவ்வளவு வருஷமா சமர்ப்பணமான குழந்தைகள் அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு ஏன் பாபா ஹெல்ப் பண்ணலன்னு கேள்வி வருது. பாபா ஹெல்ப் பண்றாருதான், அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் எல்லாம் வைக்கிறாங்களே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலா ஆக்சிஜனுக்கு அவங்களுக்கு எந்த கஷ்டம் ஏற்படுறது இல்ல. பாக்குறவங்களுக்கு வந்து ஓ எதோ வச்சிருக்காங்க, ஏதோ விநாயகருடைய தும்பிக்கை போல எல்லாம் பாக்குறவங்களுக்கு கஷ்டமா தோணுது. ஆனா அதே சமயத்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஸ்திதி கூட இருக்கு. சில பேர் சில விஷயத்த ரொம்ப ஈஸியா வந்து எடுத்துக்கிறாங்க, சில பேர் சில விஷயத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. சில பேர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு கஷ்டப்படுறாங்க, சில பேர் ரிலாக்ஸ்டா வந்து அதை வந்து தாண்டிடுறாங்க. அப்ப தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சகிப்பு தன்மை, பொறுமை சக்தி, அந்த நோயை வந்து தனக்குள்ள வந்து தாங்கிக்கிறது, அதை இந்த நோயை எந்த ஆங்கிள் பாக்குறோம், அந்த கண்ணோட்டம், இது எல்லாத்தையும் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. அதனால நம்ம ரொம்ப பொறுமையோட இருக்கணும், ரொம்ப சகிப்புத்தன்மையோடய இருக்கணும். ஆனால் தயாராகவும் இருக்கணும். இந்த உடல்ல என்ன வேணா எப்போ வேணா வரலாம். நம்ம உணவு கூட வெஜிடேரியனாக எடுத்தாலும் அதில் என்னென்னலாம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. மேபி அதனுடைய நெகட்டிவ் எஃபர்ட் கூட நம்ம மீது தாக்கத்தை ஏற்படுத்தலாம். பாருங்க, இப்போ காத்தின் மூலமாக பரவக்கூடிய விஷயமும் இருக்கு. அப்போ சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்னுடைய ஸ்துதியை நல்லா வச்சுக்கணும். பாபா மேல நம்பிக்கையும் நம்ம வந்து விடக்கூடாது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லப்படுது, திடீர்னு வந்து இந்த மாதிரி நேரத்தில் உடலை விடுறப்ப அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ பிகே ஆத்மாக்களும் அலைவாங்களா என்ன? இல்லை இல்லை, பிகே ஆத்மாக்கள் அலையவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க புண்ணிய ஆத்மாக்கள்,
தன்னுடைய வாழ்க்கை பகவானுக்காக கொடுக்குறாங்க. டெய்லி வந்து பகவான் கிட்ட போறாங்களா, டெய்லி பல பல முறை அவர்கிட்ட போகிறாங்க. அப்ப சரீரம் விட்டவுடனே நேரா பாபா கிட்ட போவாங்க. அதனால பிராமண குழந்தைகள் அலையறதுக்கான கேள்வியே கிடையாது. ஏன்னா இவர்கள் மூலமாக நிறைய வந்து சத்தியத்துக்கான காரியங்கள் நடக்க வேண்டியதா இருக்கு. இவங்க போறதுல நிறைய சீக்ரெட் இருக்கு. மத்தவங்க போறாங்கன்னா அவங்க போறதுல சீக்ரெட் கிடையாது. அவங்களுடைய மறுபிறவி வந்து நடக்கணும். அவங்க எல்லாருமே கூட அலையவும் மாட்டாங்க. சில பேருடைய நேரமும் அது வந்திருக்கலாம். அப்போ அவங்க தன்னுடைய செயல்களுக்கு ஏற்றாற் போல அவங்க வந்து விட வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் பிராமணர்களும் மறுபிறவி எடுப்பாங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் வந்து அலைவாங்க. அதாவது பாபா அந்த மாதிரி ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறார். நமக்கு என்ன கண்ணில் வந்து தெரியுதோ அதுதான் நடந்துட்டுருக்கோன்னு சொல்ல முடியாது. பாபாவுடைய உதவி மேபி சூக்ஷ்மமான முறையில் அவங்களுக்கு அந்தளவுக்கு கிடச்சிட்ருக்கோம். அதற்காக அந்த ஆத்மா அவங்க பாபாவுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லிட்டு இருப்பாங்க. பாருங்க, பாபா வந்து உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு லெவல் விதம் கூட கீழே இருக்கக்கூடியவங்களால புரிஞ்சுக்க முடியாது. பாருங்க, மேபி அவங்களுக்கு மரணம் எடுப்புறதுக்கு மரணம் அடையறதுக்கு இன்னும் 100 days எடுக்க வேண்டியதா இருக்கலாம். அந்த 100 days அவங்களுடைய செல்வம் எல்லாம் போயிடும். 100 days வந்து அவங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க இன்னும் துக்கம் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. ஆனா அவங்கள 3 days பாபா கூப்பிட்டுக்கிட்டார். அப்ப அநேக விதமான துக்கம் கஷ்டத்துல இருந்து அவங்களை வந்து விடுவிச்சிருக்கார். அதனால பாபா உதவி செய்யக்கூடிய ஒரு லெவல் விதம்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு புரியறது இல்லை. இது அவருடைய உதவிதான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாபா சொல்றார், இன்னும் போக போக மரணத்தினுடைய பஜாரே இருக்கும் அப்படின்றார். புதுசு புதுசா நோய்கள் வரும், மருந்து மாத்திரை வேலை பண்ணாது, வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. எல்லா சிச்சுவேஷன்ஸ் இப்பவே கண்மணால தெரியுது. அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இப்படியேதான் இருக்குமா, இல்ல கொஞ்சமாவது ஏதாவது மாறுமா? இது வந்து அந்த மாதிரி ஒரு கேள்வி. மக்கள் வந்து இதை கேட்டு பயந்துடுறாங்க, இப்படி கூட நடக்குமா என்ன? ஆக்சுவலா மனிதர்களுடைய செயல்கள் ரொம்ப வந்து விக்ரமமாக ஆயிடுச்சு. அதனால இதை வேற எதுவும் நீங்க புரிஞ்சுக்காதீங்க. நம்ம தர்மராஜர் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு தண்டனைகள்னு புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருடைய செய்த செயல்களுடைய ஒரு பலன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப இது வைரஸ்காரங்களே என்ன சொல்றாங்கன்னு, நிறைய பேர் போகணும், சூழ்நிலைகள் இன்னும் பயங்கரமாக வரப்போகுது, மாத்திரை ஆக்சிஜனுடைய ஒரு குறைபாடு இப்பவே நமக்கு வந்து தெரியுது. அதனால யார் ஞானி யோகியாக இருக்காங்களோ அவங்க ரொம்ப ஈஸியான முறையில தன்னுடைய வாழ்க்கையை பாபாவுடைய கையில ஒப்படைச்சிடணும். பஸ் பாபா நீங்க எப்படி வச்சுக்கணும்னு விரும்புறீங்களோ, எந்த முறையில வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இங்க வைக்கிறீங்களா சேவா பண்றோம் இல்ல மேல கூப்பிடுறீங்களா, அப்ப கூட நீங்க என் மூலமா சேவையை வாங்கிக்கோங்க. மற்றபடி கவலையற்ற வாழ்க்கை நம்முடையது இருக்கணும். மற்றும் மரணத்தை பார்த்து பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. ஏன்னா பாபா வந்திருக்கிறதே நம்மள இறக்குறதுக்கான ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான். பாபா மகாகாலர் தானே, நமக்கே தெரியறதுல மகாகாலர் தான் கூப்பிட்டுருக்கோம். மகாகாலில் கூப்பிட்டுருக்கோம்னா டெய்லி நம்ம தேகத்திலிருந்து விடுபடுறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேகத்துலேருந்து விடுபடுறதுக்கான ப்ராக்டிஸ் யார் அதிகமாக வந்து பண்ணுறாங்களோ அவங்க ஃபைன்லி இறக்கக்கூடிய நேரத்தில் எந்த கஷ்டம் ஏற்படாது. மற்றபடி வெளியில் வந்து தெரியல ஆக்சிஜன் வந்து போட்டிருக்காங்க, அப்படியெல்லாம் கொஞ்சம் பெயின் கூட அவங்களுக்கு எடுக்குது. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஆத்மா ரொம்ப அமைதியாக இருக்கும். இப்போ நேரத்தை வந்து பார்க்குறப்ப அந்த மாதிரி வந்து தெரியுது. இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் சேவைக்கான ஒரு சான்ஸை இனிமேட் கிடைக்காது. அப்போ வரக்கூடிய நாட்களில் சேவை எப்படி வந்து நடக்கும்? இப்போ இனிமேட் சேவையெல்லாம் ஆன்லைன் தான் நடக்குமா? இந்த இன்டர்நெட் டிஜிட்டல் சாதனங்கள் எவ்வளோ நாள் நமக்கு வந்து இது கூட ஹெல்ப் பண்ணும்? பாருங்கள், பாபா முதல்ல சொல்லியிருக்கார், சயின்டிஃபிக்னுடைய இந்த ஒரு கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஸ்தாபனைக்கான காரியத்தில் வந்து உதவி பண்ணும். அப்போ 1.5 வருஷமாக இந்த கோவிட் நடந்துட்டுருக்கு. ஆன்லைன் சேவை நிறைய நடந்துகிட்டே இருக்குது. நிறைய ஆத்மாக்கள் பாபாவோட இணைஞ்சிருக்காங்க. அதில் சில பேர் வந்து தூய்மையை கூட தாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சு யோகாவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதுக்கு அடுத்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஸ்தாபனைக்கான மற்றும் பாபாவுடைய மெசேஜ் கொடுக்கறதுக்கானது. என்னன்னா 2 பேர் 4 பேருக்கு போய் நம்ம ஞானத்தை கொடுக்குற மாதிரி இருக்காது. இப்போ இதுக்கப்புறமா சாட்சாத்காரத்தினுடைய ஒரு பாட்டு தான் ஆரம்பமாகும். பாருங்க, பாபா உன்னை சாட்சாத்கார் பண்ண வைப்பார். ரெண்டாவது, நம்மள யார் சிரேஷ்ட யோகியாக தூய்மை யோகியாக யார் இருக்காங்களோ அவர்கள் சுயம் சாட்சாத்கார் மூர்த்தியாக ஆயிடுவாங்க. அதாவது அவர்களுடைய ஸ்வரூபத்துல மக்கள் தன்னுடைய இஷ்ட தெய்வ தேவிகளை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. எப்படி கிருஷ்ணர் தெரிகிறாரு, இவங்க துர்கா மா வந்து தெரிகிறாங்க, அம்பா தெரிகிறாங்க, மகாகாளி வந்து தெரிகிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் தெரிய ஆரம்பிப்பாங்க இங்க அங்க. அப்போ இதன் மூலமா வெற்றி முழக்கம் ஏற்படும். நிறைய ஆத்மாக்கள் ஈர்க்கப்பட்டு பாபா கிட்ட வர ஆரம்பிப்பாங்க. யார் ஈர்க்கப்பட்டு பாபா கிட்ட வராங்களோ அவங்களுக்கு ஞானம் கொடுக்கப்படும், அவங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்கப்படும். மனிதன்லேருந்து தேவதை ஆகுவதற்கான வழி அவர்களுக்கு காட்டப்படும். ஸோ சேவையினுடைய ஸ்வரூபம் இதுவாக இருக்கும். அதாவது நம்ம சாட்சாத்காரத்தை நோக்கி வந்து இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்துதியை உயர்ந்ததாக்கணும் அவசியமாக இருக்குது. ஏன்னா பார்க்குறப்ப ஒரு சின்ன ஜர்க் வந்தப்போ எல்லாமே வந்து அப்படியே ஆடி போடுற மாதிரி இருக்குது.
இப்ப இன்னும் போக போக நம்மளுடைய ஸ்துதி தான் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். பாபா சொல்றாரு கடைசி நேரத்துல எர்த்குவேக் வரும், கீழிருந்து பூமி வந்து நம்மளை வந்து சாப்பிட்டுடும், மேல இருந்து வந்து தண்ணி விழுந்து நிறைய வந்து அடிச்சுட்டு போயிடும், டேம்ஸ் எல்லாம் உடஞ்சு போயிடும். அப்ப எல்லாம் பயங்கர பயங்கரமான கேள்விகள் இருக்கு. அப்ப நம்ம எப்படி இதை பாக்குறது? நம்ம பாக்குறவங்களே இருக்கவே போறது இல்லைல்ல. அப்ப இது பாபாவுடைய மகாவாக்கியம் இல்லையா? இதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கான விளையாட்டு தான். பாருங்க பூமி வந்து கொஞ்சம் வளைஞ்சு இருக்கு, அப்ப கொஞ்சம் அது ஸ்ட்ரெயிட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப வந்து கடல் இங்க இருக்கிறது அங்க போக ஆரம்பிக்கும். ஆனா கூட முழு உலகம் மற்றும் முழு பாரதம் வந்து அதுல போயிடாது. ஆனா பூகம்பத்தின் மூலமாக நிறைய விளையாட்டு வந்து கெட்டு போகும், நிறைய பொருட்கள் வந்து வீணா போயிடும், மற்றும் ஹெவி மழை கூட பெய்யும். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய அழுக்கு எல்லாத்தையும் வந்து மழை பெய்யறப்ப அதை வந்து அழுக்கெல்லாம் சுத்தமாக்கிடும், கடல்ல கொண்டு போய் சேர்த்துரும். அப்ப பூகம்பம் நடக்கிறப்ப கூட நிறைய பாசிட்டிவானதும் இருக்கும், நிறைய நெகட்டிவான விஷயங்களும் நடக்கணும். எப்ப கடல் வந்து பூமிக்குள்ள வருதோ அப்ப கடல்ல இருக்கக்கூடிய வைரம் முத்துக்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள கொண்டுந்துரும். அது கொண்டதுக்கு அப்புறம் கடல் வந்து ரொம்ப மெதுவாக பின்வாங்கிவிடும். அந்த வைர வைடூரியங்கள் வரும், ஆனா சைத்தன்யமான வைரங்கள் வைடூரியங்கள்லாம் அடிக்கப்பட்டுடும் இல்ல? அதை யோசிக்கிறப்பதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. இல்ல இல்ல, நம்ம திரும்பி போறதுக்கான தயாரி கண்டிப்பா செஞ்சிடணும். ஏன்னா பாபாவுடைய மகாவாக்கியம் இருக்கு, தினந்தோறும் தன்னை ஞாபகப்படுத்திக்கணும். இது 5000 வருஷத்துக்கான விளையாட்டு இப்ப முடிஞ்சு போயிடுது. அனைத்து ஆத்மாக்களும் சம்பன்னமாக ஆகி திரும்பி வீட்டுக்கு வந்து போகணும். சில பேர் முன்னால போவாங்க, பின்னால போவாங்க சில பேர் ஏதோ ஒரு காரணத்தினால, மற்றவங்க வேற காரணத்தினால போவாங்க. ஆனா யார் மகான் யோகியாக இருக்காங்களோ, இருக்கிறவங்க 108 பேர் மகான் யோகி தான், அவங்கள ரொம்ப நிறைய பேர் அந்த நேரத்துல இந்த பூமியை வந்து அமைதியாக ஆக்குவாங்க. அந்த நேரத்துல மனிதர்களுக்கு விதவிதமான முறையில உதவி வந்து தேவைப்படும். தேகத்தை விடுறதுல கூட உதவிப்பட்டது கூட மிகப்பெரிய உதவியாக இருக்கும். பாருங்க, மேபி ஒரு மல்டி ஸ்டோர் பில்டிங் கீழே விழுந்துருச்சுன்னு வைங்க, அதுல 1000 பேர் அதுல வந்து அப்படியே சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுல எல்லாருமே இறந்திருக்க மாட்டாங்கல்ல. சில பேருக்கு வந்து தலையில அடி இருக்கும், சில பேருக்கு கை உடஞ்சிட்டு இருக்கும், சில பேருக்கு அப்படியே வந்து அடிபட்டு பிளட் அப்படி ஃப்ளோ ரத்தம் ஆறு ஓடிட்டு இருக்கும், சில பேருக்கு தாகம் இருக்கும், தண்ணி கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க, கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அந்த நேரத்துல அவங்கள ஆத்மா வந்து உடல்ல இருந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு உதவி வந்து அவங்களுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி விதவிதமான விதத்துல அந்த டைம்ல சேவைங்கிறது நடந்துட்டே இருக்கும். ஆத்மாக்களை உடல்ல இருந்து விடுபட வைப்பதற்கான சேவை அந்த டைம்ல நடக்கும். பாபா சொல்ற நாலாபுரத்துல வந்து கூக்குரல் வந்து ஏற்படும். பாபா குழந்தைகளை வந்து ரொம்ப வந்து நிறைய வந்து என்ஜாய் பண்ண வைப்ப, நல்ல குழந்தைகளுக்கு நல்ல காட்சிகள் கிடைக்கும். ஆனாலும் யார் வந்து சரியான முறையில நாங்க ஃபேமிலில இருந்து முயற்சி பண்ண முடியல, ஆனா பாபா நமக்கும் அந்த டைம்ல வந்து தாளாட்டுவாரா சொல்லுவாரா, நிறைய காட்சிகளை கண்டிப்பா பண்ண வைப்பார். ஆனா இதுல என்ன டிபெண்ட்னா, யார் இதுக்கு முன்னால எவ்வளவு பக்தி பண்ணிருக்காங்க அப்படிங்கறதா, பகவான் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, காட்சிகள் பார்க்க வேண்டிய ஒரு விருப்பம் வந்து யாருக்காவது இருக்கா, அதை டிபெண்ட் பண்ணிதான் இருக்கு பாபா அவர்களுக்கு என்ன அனுபவம் செய்ய வைப்பார்னு. ஆனா ஜஸ்ட் இந்த மாதிரி சொல்லி நம்ம எஸ்கேப் ஆயிடக்கூடாது, எங்களுடைய முயற்சி ஃபேமிலியில இருந்தாலும் நல்லா இல்லைன்னு. ஏன்னா முயற்சி வந்து நான் சரியா பண்ண முடியலன்னு சொல்றதுனால மன்னிப்பு எல்லாம் கிடைக்காது. ஃபேமிலியில நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன், அதனால தர்மராஜன் எங்களுக்கு வந்து செஞ்ச காரியத்துக்காக எங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்காதீங்கன்னு சொல்றதுனால எல்லாம் வந்து வேலை நடக்காது. முயற்சி வந்து குடும்பத்துல இருந்தாலும் வந்து இப்ப நிறைய வந்து நீங்க ஸ்பீட் ஃபாஸ்ட் பண்ணணும். அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க, நான் வந்து கிரக ஃபேமிலியில இருக்கேன்னு. ஏன் ஏத்துக்கிட்டீங்க ஃபேமிலியில இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுங்களேன், நாங்க வந்து குடும்ப ஆசிரமத்துல இருக்கோம்னு சொல்லுங்களேன், நாங்க பகவானுடைய குழந்தைகள் இருக்கோம், நாங்க இந்த மாதிரி குடும்ப ஆசிரமத்துல இருக்கோம், தன்னுடைய ரொட்டீனை செட் பண்ணுங்க, அப்ப நிறைய பிராப்தி ஏற்படும். இப்ப பாபா சொல்றார் குடும்பத்துல இருக்காங்க, மேபி பந்தனத்துல இருக்காங்க, அப்ப கூட துடிச்சு அவ்வளவு வந்து குழந்தைகள் வந்து பாபா நினைக்கிறவங்களும் இருக்காங்க.